தக்காளி சட்னி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டுக்கே உரிய தக்காளி சட்னி. அதுக்கு நான் மூணு தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸு. இவ்வளோ கருவேப்பிலை எடுத்திருக்கேன், இவ்வளோ புளித்தொக்கு எடுத்திருக்கேன், வரமிளகா, உளுந்தம் பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன், ஒரு அஞ்சு பல் பூண்டு, வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு. இதுக்கு தேங்காய் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதை வறுத்து எடுத்துக்கிடலாம். எப்படி வறுக்கும்னு பார்க்கலாம். சட்னி காய வச்சுருக்கேன். இப்போது தக்காளி சட்னி வதக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ரெண்டு மட்டும் லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். கொஞ்சம் லைட்டு கலர்ந்த உடனே பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்தோடனே அக்கறுத்தாப்புல மக்கள் சேர்த்துக்கிடலாம். வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கணும். தக்காளி சேர்க்கணும். அந்த கடையில் இந்த கருப்பை சேர்த்துக்கிடலாம். நம்ம மறக்க முடியாத தக்காளி சட்னி. எல்லாரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. இது எங்கள் வீட்டில் நான் இப்படி பண்ணுறது. நீங்கள் ஒரு தடவை இப்படி சமைச்சு பாருங்கள். இதே மாதிரி இந்த மெத்தடு பண்ணி பாருங்கள். தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும். ரொம்ப கிண்டுற மாதிரி தெரியும். ஏன்னா அது கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகிடக்கூடாது. அதுக்காக வேண்டிதான் கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணி விடுறது. தக்காளி சேர்த்துடலாம். உப்பு நான் சேர்க்குறேன். நல்லா மசிஞ்சிருச்சு தக்காளி. பாருங்க, தக்காளியே தெரியல அந்த அளவுக்கு மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கேஸ் அமைச்சிடலாம். இதில் வந்து இப்போது கொஞ்சமாக நான் புளி சேர்க்க போகிறேன். இதுக்கு ரொம்ப புளி சேர்க்க வேண்டாம். ஏன்னா இதில் தக்காளியில் ஆல்ரெடி புளி இருக்கும். இவ்வளோ புளி மட்டும் சேர்த்தா போதும். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட வேண்டியதான். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி கொண்டு வரேன். தக்காளி சட்னிக்கு வதக்கினதாக அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ இதையும் நம்ம தாளித்து ஊற்றிடலாம். கேஸ் ஆன் பண்ணலாம். எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு சேர்த்துக்கிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமே உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தம் பருப்பு கூட ரெண்டு கிள்ளின வரமிளகாயும் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். தக்காளி சட்னியில் சூப்பராக இருக்கும். பாருங்க, பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. நம்ம வீட்டில் எப்போதும் நம்ம சமைக்கக்கூடிய இந்த தக்காளி சட்னி இது என்னுடைய ஸ்டைலில் பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், தாளிச்சு ஊற்றியாச்சு. அடுத்து பீன்ஸ் சட்னி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். நான் இவ்வளோ பீன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அளவு பீன்ஸ் எடுத்துக்கோங்க. இவ்வளோ வெங்காயம் எடுத்திருக்கேன். வரமிளகாய் இத்தனை எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்தை வந்து விட எடுத்துக்கோங்க. இவ்வளோ கருவேப்பிலை எடுத்திருக்கேன்.
பூண்டு பல் ஒரு நாலு அஞ்சு பூண்டு பல் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். எப்பவும் பீன்ஸுக்கு வந்து காம்பினேஷன் கடலைப்பருப்பு நல்லாயிருக்கும், அதனால் இந்த கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய், ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் தேங்காய். அப்புறம் கொஞ்சம் புளித்தொக்கு, தேவையான அளவு உப்பு. இப்போ இதையும் நம்ம வறுத்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அவ்வளோ எண்ணெய் போதும். இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்பு மேலே போட்டு வறுத்துக்கிடலாம். இந்தெல்லாம் ஆன உடனே இந்த பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மர மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பையும் சேர்த்துக்கிடலாம். அடுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். இப்போ பீன்ஸும் சேர்த்துக்கிடலாம். வேகம் நான் இவ்வளோ உப்பு போடுறேன், உங்களுக்கு டேஸ்ட் தகுந்தபடி போட்டுக்கோங்க. நான் சமையலுக்கு கல் உப்பு தான் சேர்க்கறது. அதுக்கட்டும் நம்ம இப்போ அரைச்சி கொண்டாச்சு பீன்ஸ் சட்னி. இதை இப்போ நமக்கு தாளசம் கொடுத்துக்கலாம். இப்படியே சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளசம் கொடுத்தா கூட கொஞ்சம் டேஸ்ட்டு. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தாச்சு. கடுகு சேர்த்துடலாம். உளுந்தம் பருப்பு கூட இந்த கிள்ளின சிவப்பு வத்தலையும் சேர்த்துக்கிடலாம். நம்ம எதுலேயுமே காயம் சேர்க்கல, காயம் சேர்க்க வேண்டாம். நம்ம பூண்டு நிறையவே சேர்த்துருக்கோம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருகாமல் நல்லா பொன் நிறமாக வந்திருக்கு. உளுந்தம் பருப்பு நமக்கு தாளிச்சிட வேண்டியதுதான். தாளசத்தை சேர்த்துருவோம். பாருங்க, சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. கடலை சட்னிக்கு வறுக்கும்னால என்னென்ன வேணும்னு பார்த்துக்கிடலாம். நான் இவ்வளோ கடலை எடுத்திருக்கேன். ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தேங்காய், கொஞ்சமாக பூண்டு. பூண்டு ரொம்ப போட வேண்டாம், இவ்வளோ போட்டால் போதும். நம்ம காய்கறி சேர்க்கறதுனால பூண்டு நிறைய போடுறோம். இப்போ கடலை மட்டும்தான். கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். மர மிளகாய், அப்புறம் கொஞ்சம் புளி. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி வறுக்கணும்னு பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் வறுக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம், ஏன்னா காய்கறி வெங்காயமெல்லாம் இதில் வதக்க போகிறதில்ல. நம்ம கொஞ்சம் நம்ம பருப்பு, நம்ம கடல் பருப்பு மட்டும் வறுக்க போகிறோம். வத்தலும் வதும், அதுக்கு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் போதும். நம்மளை எண்ணெய் சேர்த்தாலே போதும். பருப்பை போட்டு வறுத்துக்கிடலாம். கருகாமல் வறுத்துக்கோங்க. அதோட வர மிளகாயும் சேர்த்துக்கிடலாம். மீடியம் தீ வச்சுட்டு நீங்கள் வறுத்துக்கிடலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். கடைசியாக பூண்டு போட்டுக்கிடலாம். ரெண்டு கொஞ்சமாக பூண்டு வச்சு அரைச்சிக்கிடலாம், தப்பு இல்லை, நல்லா தான் இருக்கும், டேஸ்ட் மாறாது. அப்புறம் தேங்காய் போட்டுக்கணும். தேங்காய் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா சும்மா கூட அரைக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைப்பேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கேஸ் அமத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புளியை சேர்த்துக்கிடலாம். இதுக்கு முதலே புளி சேர்க்கணும் அவசியம் இல்லை, மறந்தால் நீங்கள் அரைக்கும் போது கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கிடலாம். இவ்வளோ புளி சேர்க்குறேன். உப்பு இப்போ போட்டுக்கலாம். நான் இவ்வளோ உப்பு போடுறேன். உப்பு இதுக்கு கடைசி போட்டால் போதும். இப்போ இது ஆறட்டும். ஆனப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாட்டிட்டு அரைச்சிக்கிடலாம். தேங்காய் சட்னிக்கு தேங்காய் அரைச்சி கொண்டாச்சு. இப்போ இதை தாளிச்சம் பண்ணிடலாம். ஏழு விதமான சட்னி ரெடி ஆயிடுச்சு.
அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் ஒன்று போல் இருக்குன்னு நினைக்காதங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும். இது கடைசியில் பண்ண நம்ம தேங்காய் சட்னி, எல்லா சட்னியும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்னி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.